ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாரி வ்ளாக் தான், நாச்சியா சாரி வ்ளாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை 6000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிவ்அவே வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் இசக்கி முத்து அண்ட் கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்னும் எனக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை. மதர்ஸா 1 இயர்ஸ்லேருந்து 2 மெயில் எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டான பர்சன், எனக்கு இன்னொரு மெயில் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்டு அட்ரஸோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணா சிஸ்டருக்கு வந்து நான் வந்து மெயில் பார்சல் சென்ட் பண்ணிட்டேன், அவங்களும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. சசிப்ரியா சிஸ்டர், மித்ரந்திவா சிஸ்டருக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் வந்து பார்சல் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனதர் வீடியோ நாச்சியாஸ் வ்ளாக் தான், சாரி வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இதே சேம் காட்டன் சாரி. அப்படின்னாலே நீங்கள் இந்த பொம்மை இருக்குல்ல, இந்த பொம்மைக்கு எக்ஸாக்ட் பக்கத்தில் வந்தீங்கன்னா இதே அண்ணா தான் இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட இங்கே இருக்க என்னென்ன சாரீஸ்ன்னு சொல்லிடுறேன், நீங்களே சொல்லிடுங்கன்னா. உங்ககிட்ட இங்கே என்னென்ன சாரீஸ் நீங்கள் இந்த செக்ஷனில் வச்சுருக்கீங்க? சுங்குடி அருப்புக்கோட்டை சாரீஸ். ஆமாம், ஃபுல்லாக அருப்புக்கோட்டை. அடுத்து 9 கேஜம் 9 யார்ட்ஸ், இந்த ஐயருக்கு கட்டுற 9 யார்ட்ஸ் இருக்கு. அடுத்து காரக்குடி காட்டன்ஸ், காரக்குடி செட்டிநாடு. அடுத்து அருப்புக்கோட்டை கோவை காட்டன். கோவை காட்டன். ஆமாம், எந்த ஊர் சாரி வேணும்னாலும் உங்களை வந்து பார்த்தா கண்டிப்பாக தருவோம். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு காட்டன் சாரி. காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சாரினாலே எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். செட்டிநாடு ஃபுட்டு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, செட்டிநாடு வீடுகள் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, செட்டிநாடு சாரீஸும் ரொம்ப ஃபேமஸ். அதோட இதில் நம்ம இன்றைக்கி செட்டிநாடு சாரீஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பெரிய கட்டமுள்ள சாரீஸு. ஸோ இப்போ இதோட ரேட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்த்தலாம், அப்புறம் ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது 865 ருபீஸ் உள்ள ஒரு சாரி, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 835 ரேஞ்சில் இருக்க ஒரு சாரி. ஸோ இதெல்லாம் ஓவர் வியூ பார்த்துருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஒரு சாரியாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 900 ருபீஸ் உள்ள சாரி, ரொம்ப அழகான கலரு, ரொம்ப டார்க்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது கோபுரம் மாடல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 865 ரேஞ்சில் இருக்க குட்டி குட்டி கட்டம் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசுலேருந்து பார்த்துட்டு வருவீங்க. ஸோ இதுவும் கோபுரம் பார்டர்னு சொல்லுவாங்க, டெம்பிள் பார்டர். அவர் டைலாக்லாம் சொல்கிறாங்க, சேலைக்கு அழகு சேர்க்கும் கோபுரம் பார்டரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் க்ரீன் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 910 ருபீஸ் இந்த சாரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு பியூர் பிளைன் சாரீங்க. பிளைனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 910 ருபீஸ் தான் இதோட ரேட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேம் கோபுரமில் நல்ல பெருசு பெருசாக போட்ட டிசைனு, ஒரு வாடாமல்லி கலர், அதாவது டார்க் பர்பிள் வித் ஸ்கை ப்ளூ. இதோட ப்ரைஸ் வந்து 980 ருபீஸு. அதுக்கு அடுத்தது ஒரு லைட் அண்ட் டார்க் க்ரீன் ஷேடு, நல்லா காலமாடு குதிச்சு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. காலமாடு பிடிக்கும்னா இந்த சாரீ வாங்கி வேர் பண்ணுங்கள். 980 ருபீஸு, செட்டிநாடு காட்டன் சாரீ இது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ வந்து 770 ரூபாய், 770 ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு. அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா ஜரி வித் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மயில் போட்டா மாதிரி. ஸோ இதோட ரேட் பாருங்கள், 760 ருபீஸு. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வியூ காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் இதோட ஓவர் வியூ. ஸோ இப்போ இந்த சாரீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரேண்டமாக. இதுலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், வித் பிளவுஸ் அப்படின்னு போட்டிருந்த இந்த 4 சாரீக்கு மட்டும்தான் பிளவுசஸ் வரும். ஸோ பிளவுசஸும் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். இதுக்கு நல்ல கேண்டி பிங்க்ல வந்து கலம்காரி டிசைன் போட்ட ஒரு பிளவுஸு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் காமிச்சோம்மா, எந்த சாரீக்குமே பிளவுஸ் கிடையாது. சாரியோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் கலரும் கூட. இதுதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாம்பழ கலரில் வந்து வாடாமல்லி கலர், ரொம்ப டார்க்கான வாடாமல்லி கலர். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சீர்முந்தி ஃபுல்லாகவே,
இதுக்கெல்லாம் பிளவுஸ் கிடையாது. ஸோ உள்ள வியூவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கட்டம் தான். அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா லைன்ல டாட்ஸ் வர மாதிரி டிசைன் இருக்கு புட்டா, அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் மட்டும் வருது. ஸோ திஸ் இஸ் த ஓவர் வியூ. இப்போ அடுத்த சாரி பார்க்கலாம். ஒரு அழகான ஸ்கை ப்ளூ வித் கிரீன் காம்பினேஷன்ல செட்டிநாடு சைடு நிறைய பட்டு சாரீஸும் சரி இந்த மாதிரி சாரீஸும் இந்த கலர்ல வேர் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு நல்ல மூவிங் கலர்னு சொல்லலாம் இந்த கலரை. இதுவும் சீர் முந்தி தான் ஃபுல்லா. இதுக்கு பிளவுஸ் இருக்கு, இது வந்து ரன்னிங் பிளவுஸ். ஸோ இது வந்து உள்ள ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவர் வியூ. ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்க. உங்களுக்கு எந்த சாரி பிடிக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனாலேயே ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். இதுவும் சீர் முந்தி. இல்லை பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து ரெண்டு லைன் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சாரீ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது பார்டர்லாம். கலர் இதுதான், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஒரு லைட் கலர்ல டார்க் காம்பினேஷன் வரும்போது எப்பயுமே ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ பெரியவங்க சின்னவங்க அந்த பாகுபாடே வேணாம், எல்லாருமே இந்த கலர்ஸ் எல்லாம் கட்டலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த சாரிக்கு பிளவுஸ் வராது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். காமிச்ச அந்த ஃபோர் சாரீஸை தவிர மற்ற எந்த சாரிக்குமே பிளவுஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்ல வந்து இல்லை லைட் கலர் காம்பினேஷன்ல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாரீஸில் ஒரு கலெக்ஷன் பார்த்தலாம். பிளைன் சாரீ செட்டிநாட்லேயே சொன்னேன்ல, அந்த ஃபைன் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாரீ. ஸோ ஒரு நல்ல கலர், தேன் கலர், செங்கப்பொடி, ரெட் மிக்சிங்கில் ஒரு கலர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கட்டுனா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பிளவுஸ் வரும். ஸோ இதோட த்ரெட் ஒர்க் பார்க்கணும்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வாடாமல்லி கலர் சொல்லுவாங்க, டார்க் பர்பிள் கலர். கீழே வந்துட்டு பிங்க் கலர்ல வந்து காலமாடு இருக்க மாதிரியும், மேலே வந்துட்டு ரெண்டு கலர் காம்பினேஷனில் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இது காலமாடு, நல்ல பெரிய காலமாடு இருக்க மாதிரி. ரொம்ப ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துட்டு டபுள் கலர் பார்டர் வருது. அதே மாதிரி காலமாடு வந்து ரெண்டு சைடுமே வந்துட்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபைன் த்ரெட் ஒர்க்கு. ஸோ காலமாடை நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே பார்க்கலாம். ஒருவேளை ஜல்லிக்கட்டு வந்ததுனால இந்த காலமாடு பிரிண்ட் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முந்தி சீர் முந்தி தான், இது எல்லாமே சீர் முந்தி தான் வரும். பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ். ஸோ ரன்னிங் பிளவுஸ்னால் இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் காலமாடு கைக்கு வர மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஒன்று வரும், டபுள் பிளவுஸ் சொன்னேன்ல. ஸோ டபுள் பிளவுஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து இதே கலர் பிளவுஸு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி டார்க் கலரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலருக்கு இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷனில் பிளவுஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரீ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வித், அதுக்கப்புறம் வந்து மிரர் ஒர்க்குன்னு சொன்னேன், அந்த சாரீ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஃபுல்லாகவே அங்கங்கே டிசைன்ஸ் போட்ட மாதிரி மிரர் ஒர்க் இருக்குது. இதுவும் சீர் முந்தி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக வந்து பார்டர் வந்து நல்லா 5 சென்டிமீட்டருக்கு மேலே நல்லா திக் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டனில் உள்ள போகுது, ஜரி ஒர்க் மாதிரி உள்ளே. ரொம்ப நல்லா இருக்குது, இது உள்ளே பார்த்துடலாம். ஓகே, அவங்க முந்தானிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ஃபுல்லாகவே வரும், உள்ளெல்லாம் பிளைனாக தான் வரும் இந்த கலரு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து டிசைன் வருது. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட பிளவுஸும் பார்த்துடலாம். இப்போ இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வராது. ஸோ செட்டிநாடில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செட்டிநாடு சாரீஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எப்பயும் இருக்க ஓல்டு கலெக்ஷன் மட்டும் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.
ஆ சரிங்க ஐயா. ஆ வலி 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 வலி. ஆ போங்க போங்க. வலி வலிக்கிற மாதிரி. ஐயா. சரியா தான் அது வலியா? ஆமா. அந்த பைபாஸ் ரோட் இருக்குல்ல.